ஐவனுக்கு மாணவர்களே, தமிழ் மூன்றாம் வகுப்பு மூன்றாம் பருவம். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு வீம்பால் வந்த விளைவு, பாடம் மூன்று. வாருங்கள் பாடத்திற்கு செல்வோம். மாணவர்களே, நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு ரொம்ப வீம்பா நம்ம பிடிவாதமா இருக்கிறதுனால நமக்கு என்ன வரும்னா துன்பம் தான் வரும். அது போலதான் இங்க ஒரு விஷயம் நடக்குது. ஒரு சின்ன கதை ஒன்று நடக்குது. அந்த கதை என்னன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு ஊரில் வணிகன் ஒருவன் இருந்தான். அவன் குதிரையில் சென்று வாணிகம் செய்து வந்தான். ஒரு நாள் அன்றைய வேலையை முடித்துவிட்டு களைப்புடன் வந்த அவன் சற்று ஓய்வெடுக்க நினைத்தான். தனது குதிரையை அங்கிருந்த மரத்தடியில் கட்டி வைத்து ஓய்வு எடுத்து கொண்டிருந்தான். மாணவர்களே, ஒரு ஊரில் ஒரு வணிகன் இருக்கான். அவன் வந்து குதிரையில் சென்று தான் வாணிகம் செஞ்சுட்டு இருக்கான். அப்போ அவன் செஞ்சுட்டே இருக்கிறப்போ ரொம்ப களைப்பாயிடுச்சு. ஒரு ஊரில் போயிட்டு அது அந்த வியாபாரம் செஞ்சுட்டு வர்றப்போ ரொம்ப களைப்பாக இருக்கிறனால ஒரு மரத்தடியில் கொஞ்சம் ஓய்வு எடுக்கலான்ட்டு என்ன பண்ணலாம், ரெஸ்ட் எடுக்கலான்னு படுத்துட்டு இருக்கான். படுத்துட்டு இருக்கிறப்போ அவனுடைய கையில் என்ன இருக்குது, குதிரை இருக்குல்ல, அந்த குதிரையை ஒரு மரத்தடியில் கட்டிட்டு அதே மரத்தடியில் இவனும் என்ன பண்ணால் படுத்துட்டு இருக்கானா. அப்போ என்ன நடக்குன்னு பார்க்கலாமா? அச்சமயம் வீரன் ஒருவன் தனது குதிரையுடன் அதே மரத்தடியில் ஓய்வெடுக்க வந்தான். வணிகன் அந்த வீரனிடம், உங்கள் குதிரையை சற்று தள்ளி கட்டுங்கள், ஏனெனில் எனது குதிரை முரட்டுத்தனமானது என்றான். அதுக்கு அந்த வீரன், முடியாது, நான் இங்கேதான் கட்டுவேன் என்று சொல்லி குதிரையை கட்டிவிட்டு உணவு உண்ண சென்றான். என்ன சொல்லியிருக்காங்க, அந்த வணிகன் வந்து ஓய்வெடுக்கிற இடத்துல இன்னொரு வீரன் வந்திருக்கான். அவனும் குதிரையில் வந்திருக்கான். அந்த குதிரையில் வந்தவனும் என்ன பண்ணியிருக்கான், இங்கே ஒரு மரத்தடி இருக்கே நம்ம ஓய்வெடுக்கலான்ட்டு அவனுடைய குதிரையை கட்ட போயிருக்கான். அப்போது இந்த வணிகன் சொன்னானா, ஐயா, என்னுடைய குதிரை ரொம்ப முரட்டுத்தனமான குதிரை, அதனால் நீங்கள் அந்த குதிரை பக்கத்தில் போயிட்டு உங்களுடைய குதிரையை கட்டாதீங்க. அதுக்கு அந்த வீரன் என்ன சொல்லணும், முடியாது, நான் இங்கே தான் கட்டுவேன்ட்டு ரொம்ப பிடிவாதமாக வணிகனுடைய குதிரை பக்கத்திலேயே இந்த வீரனும் குதிரை வீரனுடைய குதிரையும் கட்டிட்டானான். அடுத்து என்ன நடக்க பார்க்கலாம்? இங்கே பாருங்கள் மாணவர்களே, இங்கே தெரியுதுங்களா, இதில் வணிகனும் இருக்கான், அந்த வீரனும் இருக்கான். இதுதான் அவங்களுடைய குதிரை, சரிங்களா? இவங்க இவன் என்ன சொல்கிறான், இந்த வீரன் இந்த வணிகன் சொல்கிறான் அந்த வீரன் கிட்ட, நீங்கள் இந்த குதிரையை என்னுடைய குதிரை பக்கத்தில் கட்டாதீங்க, ஏன்னா என் குதிரை ரொம்ப முரட்டுத்தனமானது, நீங்கள் கொஞ்சம் தள்ளிட்டுங்கன்னா. வீரன் என்ன பண்ணுறான், பிடிவாதமாக நான் இங்கே தான் கட்டுவேன்ட்டு கட்டிகிட்டு இருக்கான். அடுத்து என்ன நடக்க பார்க்கலாம்? வணிகன் கண்ணயர்ந்து விட்டான். வீரன் உணவு உண்ணும் இடைவேளையில் வணிகனின் குதிரை வீரனின் குதிரையை எட்டி உதைத்து தள்ளிவிட்டது. அதனால் வீரனுடைய குதிரையின் கால் உடைந்து விட்டது. வீரன் உடனே வணிகனை எழுப்பினான். என் குதிரையின் கால் உன் குதிரையினால் உடைந்து விட்டதால் எனக்கு நஷ்ட ஈடு கொடு என்று வணிகனிடம் கேட்டான். அதனை வணிகன் ஏற்று கொள்ளவில்லை. நான் கட்டும் பொழுதே என் குதிரை முரட்டு குதிரை என்றேன். நீதானே சொன்னதை கேட்காமல் கட்டினாய் என்று வணிகன் மறுத்துவிட்டான். இந்த வணிகன் என்ன பண்ணியிருக்கான், இந்த மரத்தடியில் கட்டின பிறகு இவன் தூங்கிட்டு இருக்கான், நல்ல கண்ணா இருந்து தூங்கிட்டு இருக்கான். இந்த வீரனும் உணவு உண்ண போயிட்டு இருக்கான். இந்த அந்த உணவு உண்ற டைம்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சாப்பிட போன டைம்ல இந்த ரெண்டு குதிரையும் சண்டை போட்டுக்கிட்டு வணிகனுடைய குதிரையை என்ன பண்ணிச்ச, வீரனுடைய குதிரையினுடைய காலை உடைத்து விட்டது. அதனால என்ன பண்ணணும், இந்த வீரன் என்ன பண்ணுறான், அந்த வணிகன் கிட்ட உன்னுடைய குதிரை தான் என்னுடைய குதிரையுடைய காலை உடைத்து விட்டது, அதனால நீ எனக்கு என்ன கொடு, நஷ்டம் ஈடு கொடுன்ட்டு இந்த வணிகனை கேட்குறான். அதுக்கு அந்த வணிகன் என்ன சொல்கிறான் பாரு, நான் உன்னை கட்டும் போதே என்ன சொன்னேன், என் குதிரை ரொம்ப முரட்டுத்தனமான குதிரை, நீ அங்கே குதிரையை கட்டாத அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் நீ என்ன பண்ண, நீ கேட்கவே இல்லை, அதனால நான் உனக்கு நஷ்டெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு அந்த வணிகன் மறுத்து விட்டானா. அடுத்து என்ன நடக்க பார்ப்போம். வணிகனே, வா, நீதிபதியிடம் செல்லலாம் என்றான் வீரன்.
இருவரும் நீதிபதியிடம் சென்றனர். வீரன் அவரிடம் நடந்ததை சொன்னான். நீதிபதி வீரன் சொன்னதை கேட்டுவிட்டு வணிகனிடம் என்ன நடந்தது என கேட்டார். வணிகனோ பதில் எதுவும் சொல்லாமல் மௌனமாக இருந்தான். உடனே நீதிபதி, வணிகன் ஊமை போலிருக்கிறதே, காது கேட்கவில்லையோ, பலமுறை கேட்டும் பதில் சொல்லாமல் இருக்கிறானே என்றார். மாணவர்களே, இங்கே பாருங்கள், இவங்க ரெண்டு பேரும் இந்த வீரன் என்ன சொன்னாரா, நீ வா நம்ம நீதிபதிக்கிட்ட போகலாம் அப்படின்ட்டு இந்த வணிகனை கூப்பிட்டுட்டு நீதிபதிக்கிட்ட வந்தாச்சு. நீதிபதினா யாருன்னா, நம்ம இப்போல்லாம் என்ன பண்ணுவோம், ஏதாச்சும் ஒரு பெரிய சண்டை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், கேஸ் போட்டு நம்ம கோர்ட்டுக்கு போவோம். ஆனால் அந்த காலத்துலலாம் என்னென்னா, ஒரு ஆலமரம் இருக்கோ, அந்த மரத்தில் நீதி இந்த ஊர் தலைவர் இருப்பாங்க, அவங்கள தான் நீதிபதினும் ஒரு சில டைமில் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க, சரிங்களா. இப்போது இந்த வணிகனும் வீரனும் ரெண்டு பேரும் வந்தாச்சு. இப்போ வீரன் சொல்கிறான், ஐயா நான் இது மாதிரி என்னுடைய இவங்களுடைய குதிரை வந்து என்னுடைய குதிரைக்கால உடச்சிடுச்சுட்டு இவன் எல்லாமே சொல்லியாச்சு, நடந்தது எல்லாம் இந்த வீரன் சொல்லிட்டானா. அதுக்கு இப்போது இவர் கேட்டுட்டார். இப்போது அந்த நீதிபதி என்ன பண்ணுறாரு, வணிகன்கிட்ட கேட்குறாரு, நீ ஏதாச்சும் சொல்ல போறியா, என்னது நீ எதுவுமே வாங்கி தரக்கலையான்னு கேட்குறப்போ, எதுக்குமே வாங்கி தரக்கலையா, உன் சைடில் என்ன இருக்குது சொல்லுனாலும் சொல்லவே இல்லையா, அமைதியாகவே இருந்தானா. அதுக்கு அந்த நீதிபதி சொன்னார், ஐயோ இவன் மூமம் போல, இவனுக்கு பேச்சும் வராது காதும் கேட்காது போல அப்படின்னு சொன்னாரான். சரியா, அடுத்து என்ன சொல்ல என்ன நடந்திருக்கு பார்க்கலாம். அதற்கு வீரன், அவன் பேசுவான் ஐயா, அவன்தான் எனது குதிரை முரட்டுத்தனமானது, உனது குதிரையை அருகில் கட்டாமல் தூரத்தில் கட்டு என கூறினான். நான் தான் எனது குதிரையை வீரகுதிரை என்று சொல்லி கட்டி வைத்தேன் என கூறி முடித்தான். இவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த வீரன், ஐயா இந்த வணிகன் நல்லா பேசுவான், நல்லா இவனுக்கு காது கேட்கும், இவன் என்ன சொன்னான் தெரியுமா, நான் குதிரையை எடுத்துகிட்டு போயிட்டு அவன் குதிரை பக்கத்தில் கட்டுறப்போ என்ன சொன்னான்னா, நீ இந்த குதிரையை இங்கே கட்டாத, என் குதிரை ரொம்ப முரட்டுத்தனமானதுன்னு சொன்னான். ஆனால் நான் தான் என்னுடைய குதிரை ரொம்ப வீரமான குதிரைன்னு சொல்லி நான் அங்கே கட்டினேன் அப்படின்ட்டு இந்த வீரன் வந்து நீதிபதியிடம் சொல்லிட்டாராம். இப்போ நீதிபதி என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். வீரன் கூறியதை கேட்டு நீதிபதி, வீரனே வணிகன் எதுவும் கூற தேவையில்லை, நீயே உனது குற்றத்தை ஒப்புக்கொண்டாய், வீம்பு குணம் படைத்த உனக்கு வணிகன் எந்த வகையிலும் நஷ்ட ஈடு தர தேவையில்லை என்று தீர்ப்பு கூறினார். என்ன நடந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த வீரனே என்ன பண்ணிட்டான், இவர் எனக்கு சொன்னாரு என் குதிரை ரொம்ப முரட்டுத்தனமான குதிரைன்னு சொன்னாரு, ஆனால் நான் தான் கேட்காம, ஏன்னா என் குதிரை அதை விட ரொம்ப வீரமான குதிரைன்னு சொல்லி நாங்கள் கட்டினேன் அப்படியே இந்த வீரனே நீதிபதியிட சொல்லிட்டானா. சொன்ன பிறகு அந்த நீதிபதி என்ன சொன்னாரு, நீயே உன்னுடைய குற்றத்தையும் உன்னுடைய வீம்பு குணத்தையும் நீயே சொல்லிட்ட, அதனால இது உன்னுடைய தப்பு தான், ஒருத்தவங்க நமக்கு இது செஞ்சா தப்பா இருக்கும்னு ஒருத்தவங்க சொல்றப்போ நீ இல்லை நான் செய்வேன்னு செஞ்சா அப்ப அது உன்னுடைய தப்பு தானே, அதனால வணிகன் வந்து உனக்கு எந்த ஒரு நஷ்டமும் தரமாட்டான்னு தீர்ப்பு கூறிட்டாராம். அடுத்து நீதிபதியின் தீர்ப்பை கேட்டதும் வீம்பு குணம் படைத்த வீரன் முகத்தில் அசடு வழிந்தது. அதை கேட்ட வணிகன், ஐயா நீதிபதி அவர்களே, நான் மௌனமாய் இருந்ததற்கு மன்னித்து விடுங்கள், உண்மையை புரிந்து கொண்டு நல்ல தீர்ப்பு தந்தீர்கள், மிகவும் நன்றி என்று கூறினான். என்ன சொல்லியிருக்கான், இந்த வணிகன் இருக்கான்ல அவன் சொல்லியிருக்கான், ஐயா நான் நீங்க கேட்குறப்போ நான் உங்களுக்கு பதில் சொல்லாமல் நான் அமைதியாக இருந்திருக்கு, என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் எனக்கு கரெக்டான தீர்ப்பு வழங்கினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரித்தியா, வீம்பு செய்தால் துன்பம் உண்டாகும். நீங்கள் கூட வீட்டில் அம்மாப்பா இந்த விஷயத்தை செய்யக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யாமல் இருக்கணும், செஞ்சால் நமக்கும் என்ன வரும், துன்பம் தான் வரும், சரிங்களா. பாடம் இரண்டு, தூக்கணாங் குருவியும் ஒட்டக சிவிங்கியும். மாணவர்களே, இந்த பாடத்தை நம்ம போன வகுப்புலே பார்த்துட்டோம். இந்த வகுப்புல வந்து இந்த வினாவிடையும் புதிய சொற்களை மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம், சரிங்களா. புதிய சொற்கள் சினம், சி ந எம், சினம். தேனி, தே நீ.
தேனி இனம் இ ந இம் இனம் தவளை த வ லை தவளை சத்தம் ச இத் த இம் சத்தம் வினாவிடை துக்கணாங்குருவி குஞ்சிகள் ஏன் கத்தின துக்கணாங்குருவி குஞ்சிகள் ஏன் கத்தின ஒட்டகச்சிவிங்கி மரக்கிளையை பிடித்து உலுக்கியது அதனால் துக்கணாங்குருவி குஞ்சிகள் கத்தின செகண்ட் க்வெஸ்சன் துக்கணாங்குருவிக்கு உதவி செய்தவர்கள் யார் யார் துக்கணாங்குருவிக்கு உதவி செய்தவர்கள் யார் யார் விடை தேனி தவளை மரங்கொத்தி விடை தேனி தவளை மரங்கொத்தி வினா மூன்று தேனி எதன் காதருகே சென்று கடித்தன தேனி எதன் காதருகே சென்று கடித்தன தேனி ஒட்டகச் சிவிங்கி காதருகே சென்று கடித்தன தேனி ஒட்டகச் சிவிங்கி காதருகே சென்று கடித்தன வினா நான்கு இக்கதையின் மூலம் நீ அறியும் நீதி கருத்து யாது இக்கதையின் மூலம் நீ அறியும் நீதி கருத்து யாது நல்லதே நினைப்போம் நன்மை பெறுவோம் நல்லதே நினைப்போம் நன்மை பெறுவோம் மாணவர்களே இப்ப நம்ம பாடம் மூன்றுடைய வினாவிடையும் இதோட தொடர்ச்சியை நம்ம இப்போ பார்க்க போறோம் வாங்க போகலாம் பாடம் மூன்று பீம்பால் வந்த விளைவு இந்த பாடம் நீங்க இன்னைக்கு வீடியோல பாக்குறீங்கல்ல அதனுடைய புதிய சொற்களும் வினாவிடையும் சரிங்களா பீம்பால் வந்த விளைவு புதிய சொற்கள் வேலை 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 குதிரை 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 வீரன் 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 நீதிபதி நீ தி பா தி நீதிபதி வீம்பு வி இம் பு வீம்பு மாணவர்களை அடுத்து பாருங்க வினா ஒன்று வணிகன் எதில் சென்று வணிகம் செய்தான் வணிகன் குதிரையில் சென்று வணிகம் செய்தான் வணிகன் குதிரையில் சென்று வணிகம் செய்தான் வினா இரண்டு வணிகன் வீரனிடம் என்ன கூறினான் வணிகன் வீரனிடம் என்ன கூறினான் வணிகன் வீரனிடம் உங்கள் குதிரையை சற்று தள்ளி கட்டுங்கள் என்று கூறினான் வணிகன் வீரனிடம் உங்கள் குதிரையை சற்று தள்ளி கட்டுங்கள் என்று கூறினான் வினா மூன்று வணிகனின் குதிரை வீரனின் குதிரையை என்ன செய்தது வணிகனின் குதிரை வீரனின் குதிரையை என்ன செய்தது விடை பாருங்க வணிகனின் குதிரை வீரனின் குதிரையை எட்டி உதைத்து தள்ளிவிட்டது வணிகனின் குதிரை வீரனின் குதிரையை எட்டி உதைத்து தள்ளிவிட்டது வினா நான்கு வீம்பால் வந்த விளைவு இக்கதையிலிருந்து நீ உணர்ந்து கொண்ட கருத்து யாது வீம்பால் வந்த விளைவு இக்கதையிலிருந்து நீ உணர்ந்து கொண்ட கருத்து யாது வீம்பு செய்தால் துன்பம் உண்டாகும் சரிங்களா வீம்பு செய்தால் துன்பம் உண்டாகும் மாணவர்களே இந்த வீம்பால் வந்த விளைவு இந்த பாடத்தில் உள்ள புத்தக பயிற்சியை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம் மாணவர்களே நன்றி மாணவர்களே